வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசம், அப்புறம் வந்து சௌச்சோ போட்ட கூட்டு, சௌச்சோ தோளில் தொகையல், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து கூட்டுக்கு வந்து எப்பயும் போல் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு நல்லது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு அது பாதி வெந்ததுக்கப்புறம் பெங்களூர் கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டு பாருங்கள் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுதியும் இப்போ சேர்த்துற போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரியான கூட்டு தான். சரி, சேர்ந்து ஒரு கொதி வரணும். இது கூட உப்பையும் சேர்த்துடலாம். கொதிக்கட்டும். இந்த பக்கம் சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு 2 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நான் 5 கப்பாகவே தண்ணி விட்டுருக்கேன், நல்லா குழைய வேணும்னு சொல்லிட்டு நல்லா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு பச்சரிசிக்கு நான் 2 கப்பு வெல்லம் வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நாம் பாருங்கள், இந்த பக்கம் கூட்டு வந்து நல்லா கொதிச்சுடுக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கலாம், இறக்கி வச்சுட்டு கூட்டுக்கும் தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் கூட்டுக்கு வந்து தேங்காய் விட்டுருந்தோம் அது காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கூட்டு ரெடி. அதை ஓரமாக வச்சுருவோம். அதே கடாயிலே வந்து நம்ம சௌச்சோ தோல் தொகையில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தொகையலுக்கு, அப்புறம் வரமிளகா காரத்துக்கு. பெருங்காயம் கொஞ்சம் பொரியணும். இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம்னா, உளுத்தம்பருப்பு தான் சேர்க்க போகிறேன். எப்பவுமே நான் சொல்கிறது தான், உளுத்தம்பருப்பு தொகையலுக்கு கொஞ்சம் கூட இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இங்கே உளுத்தம்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து சௌச்சவ தோல் சேர்த்துக்கலாம். அதுவும் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். தொகையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். தொகையல் ஆறினோடனே அரைக்க போகிறோம். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை கையில் கசக்கிட்டு, புளித்தண்ணி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளித்தண்ணி கரைச்சிட்டு அதையும் விட்டுருக்கேன் அதில். இப்போ இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் ரசப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு புளித்தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், தொகைகளுக்கு வறுத்து வச்சுருந்தோமா நல்லா ஆறிடுத்து, இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தொகைகளுக்கு வந்து கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வறுக்கும்போது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து வறுத்துட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் புளி தண்ணி விட போகிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தொகையில் அரைச்சாச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து ரசம் ஒரு கொதி வந்துருக்கு.
பருப்பு ஜலத்தை சேர்த்துறேன். நான் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நுரைச்சி வரட்டும். ரசத்து கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நம்மளுடைய சக்கரை பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். இது கூடவே மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்தோம்னா நல்லா நெய் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் இருக்கும். இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ரசமும் ஆல்மோஸ்ட் வந்து நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து நெய்யில் கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். நம்மளுடைய ரசமும் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுரும். அவ்வளோதான், கொஞ்சமா வந்து கடா பெருங்காயம் சேர்க்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, பருப்பு ரசம் அப்புறம் சௌச்சௌ கூட்டு சௌச்சௌ தோலில் வந்து துவையல் சக்கரை பொங்கல். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.